வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அப்ப கையில செங்கற்களை எடுத்துட்டு வந்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டது சோசியல் மீடியால ரொம்ப வைரலா ஷேர் ஆகுது. இப்ப அதுதான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது செங்கக்கல்ல எய்ம்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கக்கூடிய செங்கக்கல்லை எடுத்துட்டு வந்து பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அது அப்ப ரொம்ப பேசு பொருளா மாறுனுச்சு. திமுகவை சேர்ந்தவர்கள் சட்டப்பேரவையிலேயே அதற்கு புகழாரம் வந்து சூட்டினாங்க. உதாரணத்துக்கு அமைச்சர் நாசர் அவர்கள் சட்டப்பேரவையில என்ன பேசினார்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூக்கி காட்டிய அந்த ஒரு செங்கல்னால புனித ஜார்ஜ் கோட்டையே கழக கோட்டையாக மாறுனுச்சு அப்படின்னு சட்டப்பேரவையில புகழாரம் வந்து சூட்டினாரு. இப்ப சமீபத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களில் ஒருவன் பதில்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, அந்த நிகழ்ச்சியில என்ன குறிப்பிட்டார்னா, பாஜகவினருக்கு வெக்கம் வந்து கிடையாதா? ஏன்னா 2021 சட்டப்பேரவை தேர்தல் அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எய்ம்ஸ் எங்க அப்படின்னு செங்கற்களை எடுத்துட்டு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாரு. இன்னும் அப்படி பிரச்சாரம் மேற்கொண்டும் இப்ப வரைக்கும் பாஜக மதுரையில வந்து எய்ம்ஸ் வந்து இன்னும் கொண்டு வரல. பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா அதே மாதிரி இன்னொரு செங்கக்கலை எடுத்துட்டு அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள கிளம்பிடுவாரு அப்படிங்கிற பயம் கிடையாதா அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல பேசியிருந்தாரு. அப்ப ஸ்டாலின் அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த செங்கல் பிரச்சாரத்துக்கு புகழாரம் வந்து சூட்டுறாங்க. இப்ப திடீர் ட்விஸ்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அதே மாதிரி ஒரு செங்கக்கலை எடுத்துட்டு பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை செங்கல் திருடன் அப்படிங்கிற வார்த்தையில வந்து குறிப்பிட்டிருக்காரு. அந்த செங்கல் திருடன் எடுத்துட்டு வந்த செங்கலுக்கும் நான் எடுத்துட்டு வந்த செங்கலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்காக வைக்கப்பட்ட செங்கலை அவர் எடுத்துட்டு வந்தாரு. நான் எடுத்துட்டு வந்த செங்கல் எந்த செங்கல் தெரியுமா? ஒரே வருஷத்துல மத்தியில வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி வந்து நடக்குது, மாநிலத்துல அதிமுகவுடைய ஆட்சி வந்து நடக்கும்போது ஒரே வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜை தமிழகத்துக்கு நாங்க வந்து கொண்டு வந்தோம். அந்த 11 மெடிக்கல் காலேஜை கட்டுவதற்கு 1 லட்சத்துக்கும் அதிகமான செங்கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த செங்கல் கற்களால அந்த 11 மெடிக்கல் காலேஜ் கட்டப்பட்டுச்சு. 2009 திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொன்னாங்கன்னா, தருமபுரி மாவட்டத்துல சிப்காடு வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. 14 வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் சிப்காடு வந்து தருமபுரியில வந்து உருவாக்கப்படல. கொடுத்த தேர்தல் வாக்குறுதிய திமுக வந்து மறந்துட்டாங்க. சோ அதை நினைவுபடுத்துறதுக்காக நாங்க என்ன பண்ண போறோம்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிந்த பிறகு இந்த செங்கலை பார்சல் அனுப்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு நாங்க அனுப்ப போறோம் அந்த நினைவாக அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. அந்த வீடியோ சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா ஷேர் ஆகுது. சோசியல் மீடியால திமுக பாஜக இடையே மிகப்பெரிய டிபேட் நடக்குது. இப்ப நம்ம பொதுவா சில முக்கியமான உண்மைகளை நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப 11 மெடிக்கல் காலேஜை நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு பாத்தீங்களா, அது வந்து உண்மையா? அதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014 பிறகு பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மெடிக்கல் காலேஜுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுல நம்ம இந்தியால உயர்ந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் புள்ளி விவரத்தை நான் சொல்றேன். என்ன புள்ளி விவரம், 2014 வரைக்கும் இந்தியா முழுவதும் 387 மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருந்துச்சு. 387 2022 ஜனவரி மாச நிலவரப்படி அந்த 7 வருஷத்துல அது 596 உயர்த்தப்பட்டிருக்கு. அப்ப 7 வருஷத்துல 54% மெடிக்கல் காலேஜ் இந்தியால உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இது 2022. 2023 வரைக்கும் என்ன அப்டேட் அப்படிங்கறத பாத்திரலாம். 2014 வரைக்கும் 387 மெடிக்கல் காலேஜ், 2023 வரைக்கும் இந்த 8 வருஷத்துல அது எவ்வளவாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னா, 654 உயர்த்தப்பட்டிருக்கு. 387 இருந்து இப்ப 654. இப்ப ரெண்டாவது புள்ளி விவரத்தை பார்க்கலாம். என்ன புள்ளி விவரம், 2014 வரைக்கும் இந்தியா முழுவதும் இருந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய எண்ணிக்கை 7. 2014 பிறகு இப்ப வரைக்கும் அது 22 உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. 2014 வரைக்கும் MBBS மற்றும் PG இந்த மெடிக்கல் சீட்டு இந்தியால எவ்வளவு இருந்துச்சுன்னா, 82,000 மெடிக்கல் சீட் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது 1,48,000 உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மெடிக்கல் சீட்டுடைய எண்ணிக்கை பெர்சன்டேஜ் உயர்வு இருக்குல்ல, அது 80 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு இந்த 8 வருஷத்துல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா இருக்குல்ல மெடிக்கல் சீட்ல, அதுல OBC பிரிவினருக்கு 27% ரிசர்வேஷனை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு.
அடுத்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல 50% பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்களோ அந்த ஃபீஸ் தான் வாங்கணும் அப்படிங்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்ப மதுரை எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்போட சேர்ந்து நம்ம மத்திய அரசாங்கம் எய்ம்ஸை வந்து கட்டுறதுக்கு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப 2021 இருந்து 2026 அக்டோபர் மாசம் வரைக்கும் 5 வருடம் 8 மாதங்கள், மதுரையில எய்ம்ஸ் கட்டுவதற்கு 5 வருடங்கள் 8 மாதம் ஆகும் தேவைப்படும் அப்படின்னு சென்டர் கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல சோ இப்ப அதுக்குள்ள எய்ம்ஸ் வரல, எய்ம்ஸ் என்னாச்சு அப்படின்னு ஒவ்வொரு அரசியலாக ஒவ்வொரு இடைத்தேர்தலாக வந்து பிரச்சாரங்களை வந்து மேற்கொள்றது அது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு. எப்போதுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க அப்படின்னா அதற்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு அந்த திட்டம் வந்து செயல்முறைப்படுத்துறதுக்கு காலதாமதம் ஆக தான் செய்யும். இன்ஃபேக்ட் இந்த மதுரை எய்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய அட்மிஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 150 மருத்துவ மாணவர்கள் மதுரை எய்ம்ஸ் சார்பாக படிச்சுக்கு இருக்காங்க. இப்போ டெம்பரவரியாக இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி இன்னும் வரல இல்லை, இன்னும் கட்டிடங்கள்லாம் கட்ட வந்து ஆரம்பிக்கல, அதன் காரணமாக டெம்பரவரியாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல அங்கே வந்து மாணவர்கள் படிச்சுக்கு இருக்காங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை மாணவர்கள் அங்கே வந்து படிச்சுக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப எய்ம்ஸ் கட்டாயமாக ஒரு நாள் நிறைவேற்றப்படும், அது 2026 அக்டோபர் மாசமாக அமையும். அதுக்கு முன்னாடி எய்ம்ஸ் வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இது டீட்டெயிலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த பிளான் எப்போ வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் எப்போ முடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன திட்டம் போட்டிருக்காருன்னா கண்டிப்பாக வர இருக்கக்கூடிய எய்ம்ஸை வச்சு பாலிடிக்ஸை வந்து திமுக வந்து பண்ணும்போது ஏற்கனவே ஒரே வருஷத்தில் 11 மெடிக்கல் காலேஜஸை பாஜக அதிமுக கட்டியிருக்காங்க. அதை வச்சு நாங்கள் எதுக்கு பாலிடிக்ஸ் வந்து பண்ணக்கூடாது, நாங்களும் அதே மாதிரி செங்கலை கொண்டு வந்து நாங்கள் என்னென்ன சாதனைகள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக தான் இந்த பரப்புரைய தேர்தல் பிரச்சாரத்தை திரு அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ இது தொடர்பாக சோசியல் மீடியாவில் திமுக பாஜக இடையே டிபேட் வந்து நடக்குதுங்க. உங்களுடைய ஆதரவு யாருக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த்.